வாழ்கை தந்து உயிரோடி நைகின்றாய். மனித வாழ்வை புனித வாழ்வாய் மாற்றியமைக்கின்றாய். தாங்கி வந்த விண்ணப்ப வடிவமே, விண்ணின் சுவையை மண்ணில் தந்த அன்பின் தரிசனமே, அன்பின் தரிசனமே. குழந்தாய், உன் வாழ்நாளில் உன்னையே சோதித்துப்பார். உனக்கு எது தீயது என கவனி, அதற்கு இடம் கொடாதே. சீராக்கின் ஞானம் 37:27. கடவுளுக்கு நாம் எல்லாருமே குழந்தைகள்தான். குழந்தாய் என்று இறைவன் நம்மை அழைக்கும் போது தந்தையிடமிருந்து தன் குழந்தைக்கு அன்பும் அரவணைப்பும் மகிழ்ச்சியும் கிடைக்கிறது. குழந்தை வழி தவறி போகும்போது, தவறு செய்யும் போது, பாவத்தில் விழும்போது தந்தைக்கு உரிய கனிவோடு, இரக்கத்தோடு, அன்போடு கடவுள் நமக்கு வழிகாட்டுகிறார், நம்மை சரிபடுத்துகிறார், நமக்கு அறிவுரைகளை தருகிறார். எனவேதான் உன்னையே நீ சோதித்துப்பார், உனக்கு எது தீயது என கவனி, அதற்கு இடம் கூடாதே என்று நம்மீது கொண்ட முழுமையான அக்கறையை வெளிப்படுத்துகிறார் இறைவன். இறைவா, நற்கருணைநாதரே, உம் அன்பில் என்றுமே நிலைத்து நிற்கும் வரமருளும். எந்த நிலையிலும் தவறில் விழுந்து விடாமல், பாவத்தில் விழுந்து விடாமல் என்னை காத்தருளும். ஆமீன். எழுந்தருள்வாய் இறை மகனே, தந்தருள்வாய் தரிசனமே. தந்தவா தன்னிகரில்லா தூயவரே, தந்தை தரணிக்கு தந்தவா தன்னிகரில்லா தூயவரே, 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 தூயவரே. எழுந்தருள்வாய் இறை மகனே.